முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இஸ்லாமியர்களுக்கு தடை விதிப்பதாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு உடனடியாக வெள்ளை மாளிகை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை நடைபெற்ற குடியரசுக் கட்சி யூத கூட்டணியின் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பேசிய ட்ரம்ப், பயணத்தடை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இஸ்லாமியர்களுக்கான பயணத்தடையை மீண்டும் கொண்டு வருவேன் என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். அவரது ஆட்சியின் போது விதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கான பயணத்தடை மிகப்பெரிய வெற்றி அடைந்தது என்று கூறிய ட்ரம்ப், கடந்த 4 ஆண்டுகளில் எந்த அசம்பாவித சம்பவங்களும் நடக்கவில்லை, ஏனென்றால் மோசமானவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றியது அதற்கு காரணம் என்றும் பேசியிருந்தார். 2017 ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற தொடக்கத்தில் ஈரான், லிபியா, சோமாலியா, சிரியா, யமன், ஈராக் மற்றும் சூடான் ஆகிய நாடுகளில் இருந்து வரும் பயணிகளின் நுழைவுக்கு அவர் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தார். இப்போது அவர் மீண்டும் அதே போன்ற ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த பேச்சுக்கு வெள்ளை மாளிகை உடனடியாக கண்டனம் தெரிவித்துள்ளது. அரேபிய அமெரிக்கர்கள் மற்றும் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான இந்த அவமானகரமான தாக்குதல்கள் ஜனநாயகத்துக்கு நேர்மாறானவை. மேலும் இஸ்லாமோபோபியாவால் பாதிக்கப்பட்ட இதுபோன்ற நபர்களின் பேச்சுக்கள் ஜனாதிபதி ஜோ பைடனை போலவே மனிதாபிமான மாண்பில் நம்பிக்கை கொண்ட அனைத்து அமெரிக்கர்களாலும் கண்டிக்கப்படக்கூடியதென வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இத்தோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளையும் இன்னும் பல பயன்மிக்க சுவாரஸ்யமான காணொலிகளையும் காண்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் தவறாது கிளிக் செய்து கொள்ளுங்கள்.